போன பாட்டுல நம்ம முருகன் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட தென்னகத்தை நோக்கி மயில பயணத்தை புறப்பட்ட பயணத்தை ஆரம்பிச்சார். இப்படியாக நம்ம முருகன் கிளம்பினதும் சிவன், முருகா உன்னோட இந்த புதிய பாதையில உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் என் துணை இல்லாம நீ தனியாக சமாளிக்கணும், ஆனா என்னோட ஆசீர்வாதம் கூட எப்பவுமே இருக்கும்னு மனசுல நினைச்சு வாழ்த்துறாரு. கட் பண்ணி சொர்க்கலோகத்தை காட்ட முருகனோட பாதையில வரப்போற முதல் கஷ்டமே நம்ம இந்திரன் தான் போல. அவன் வேற ஏதோ ஒரு ஸ்பெஷல் பிளான் பேசிட்டு இருந்தானே, அது என்ன? இந்திரன் நம்ம முருகன் மேல தாக்குதல் நடத்த சேனைய கூட ரெடி பண்ண சொல்லலையே, இந்திரன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு மத்த தேவர்கள் எல்லாம் சந்தேகம் கேக்குறாங்க. யாருகிட்ட? தேவகுரு கிட்ட. அதுக்கு நம்ம தேவகுரு, தேவர்களே இந்திர இந்த முறை தேவ சேனையை யூஸ் பண்ணி ஆக்கிரமிப்பு முருகன் மேல தாக்குதல் நடத்த போறது இல்ல, இந்த முறை அவன் யூஸ் பண்ண போறது இந்திரிய சேனை. அதுல மொத்தம் 10 வீரர்கள், 5 ஞானேந்திரியங்க, 5 கர்மேந்திரியங்க, மொத்தம் ஒரு 20 பேர் இந்த சேனையில இருக்க போறாங்க. இந்திரனோட தனிப்பட்ட சேனை இது. இதுல ஃபர்ஸ்ட் 5 பேர் அவங்களுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு, உணர்வு உறுப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இருக்கு. அடுத்து ஒரு 5 பேருக்கு மத்தவங்க மனசை கண்ட்ரோல் பண்ற சக்தி இருக்கு. இந்த இந்திரிய சேனையோட தலைவன் நம்ம இந்திரனானா. சோ இவங்களை வச்சு தான் முருகனை எதிர்த்து ஆக்கிரமிப்பு நடத்த போறாரா நம்ம இந்திரன்னு சொல்றாரு தேவகுரு. அடுத்து இந்த யுத்தத்துல யாரு யாரை கண்ட்ரோல் பண்ண போறாங்கங்கறதெல்லாம் போக போக நமக்கு தெரிய வரும். ஆனா இந்த மேட்டரை எடுத்து சொல்லும்போது தேவகுரு கண்ணுல பயம் தெரியுது, கவலை தெரியுது. கட் பண்ணி நம்ம முருகனை காட்ட அவர் மயில் மேல ஏறி அவரோட புதிய பாதையில அழகா பறந்து போய்கிட்டு இருக்கார். அப்ப திடீர்னு இவனுங்களோ மயில ஒரு கயிறு போட்டு அதோட காலை கட்டறானுங்க. சோ மயில ஆட்டங்கானவன் நம்ம முருகன் அப்படியே போத்துன்னு கீழ விழுந்தறார். பையனை யாரோ தாக்குறானுங்க அப்படிங்கறத நம்ம சிவன் பாத்துக்கிட்டு தான் இருக்காப்ல. அப்ப கரெக்டா நம்ம நாரதரோ பதறி போய் வந்து, பிரபு இந்த இந்திரன் அவனுக்குன்னு இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச அறிவையும் இழந்துட்டான் போல பிரபு, நம்ம கார்த்திகேய மேலேயே போய் 10 இந்திரியனுங்கள் மூலமா ஆக்கிரமிப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம நந்தி அப்ரசன்டிஸ்க்கு எல்லாருமே கோபத்துல அப்படியே கொப்பளிக்கிறானுங்க. நம்ம தேவி எல்லாம் அவங்களோட சீட்ல இருந்து எந்திரிச்சு கோபத்தோட அந்த இந்திரன் செஞ்ச செயலுக்காக அனுபவிக்க போறான், நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல நம்ம சிவ ரொம்ப சிம்பிளா, பார்வதி அமைதியாக இரு, நம்ம பையன் தனியாவே எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வருவான், அவங்க கிட்ட அந்த திறமை இருக்குன்னு சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம முருகன் கீழே விழுந்தாலும் முழு சக்தியோட அந்த பக்கம் எந்திரிச்சு எவன்டாவே நம்ம மேலேயே தாக்குதல் நடத்துறதுன்னு தேடுறாரு. அப்போ இந்த 10 இந்திரியனுங்க அங்க வரானுங்க. நாங்க இந்திரியர்கள், உங்ககிட்ட வேணா சக்தி அதிகமா இருக்கலாம், நீ பெரிய வீரனா கூட இருக்கலாம், ஆனா உன்னால எங்களை எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாது, உன் மனசையே கண்ட்ரோல் பண்ணி நாங்க உங்களை தோற்கடிச்சிருவோம், எங்க கூட சண்டை போட்டு பாக்குறியா அப்படின்னு யுத்தத்துக்கு நம்ம முருகனை அரைக்குவல் விடுக்கிறானுங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம முருகன் என்ன செய்யறாப்ல, எப்படி டேக்கிள் பண்ற அப்படிங்கிற கதை எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த கோலப்பைய இந்திரன் வேவு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம முருகனும் வாளோட தயாராக அந்த 10 பேரும் வாளோட சண்டைக்கு தயாரானுங்க. 10 பேரை எதிர்த்து நம்ம முருகன் சிங்கிளா ஒத்த ஆளா வால் சண்டை போட்டு அவங்களை தோற்கடிச்சிடலாம்னு பாக்குறாரு. சண்டை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, ஆரம்பம் ஆயிடுச்சு, அடாதடியா சண்டை படு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாவங்களும் ஸ்டெடியா நின்றானுங்களே தவிர கீழே எவனும் விழமாட்டிக்கிறானுங்க, ஸ்டெடியா நின்றுகிட்டே இருக்கானுங்க. கீழே விழுந்தாதான மண்ண கவனாதானே. சோ நம்ம முருகன் இனிமே வால் சண்டை வேலைக்காகாதுன்னு வாழை கீழே போட்டுவிட்டு தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த 10 பேரையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒரு மனசக்தி கயிறாலேயே கட்டி போட்டுறாப்ல. எஸ் அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்மால அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணி அவங்க 10 பேரையுமே கட்டி போட்டுறாரு. ஆனா அந்த பக்கம் கைலாயமலையில நம்ம தேவி இன்னும் கோபத்தோட இந்த இந்திர செஞ்ச காரியத்துக்கு அவனுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கணும், சுவாமி நீங்க என்ன இப்படி பேசாம இருக்கீங்க, அவன் கொஞ்ச நாளா நம்ம பையனை ஏதோ எதிரி மாதிரி நடத்துறான், போயும் போயும் ஒரு சின்ன பையனை கஷ்டப்படுத்துறானே, அறிவு இருக்கு அவனுக்கு, நான்சென்ஸ் அப்படின்னு கோபத்துல இந்திரனை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வந்து, பார்வதி எதிரின்னு ஒருத்தர் இருந்தாதானே நம்மளால வாழ்க்கையில வளர முடியும், அந்த இந்திரனோட பொறாம பயம் இது எல்லாம் இல்லையனா இன்னைக்கு நம்ம பையன் இப்படி அவன் மனசுல எழுகக்கூடிய அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில தேடி கண்டுபிடிச்சு பக்குவம் அடைஞ்சு தனக்கான ஒரு புது பாதையை நோக்கி அவன் போயிருக்க மாட்டானே, இந்திரன் கெட்டது செய்யறதா நினைச்சு நம்ம பையனுக்கு நல்லது செஞ்சு அவனை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கான், சோ நீ கோவப்படாதன்னு சொல்லி நம்ம சிவன் கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு தேவிக்கு புரிய வைக்கிறார். கட் பண்ணி நம்ம முருகனை காட்ட அவர் அந்த 10 பேரையும் கட்டி போட்டு தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு இல்லையா. சோ அவனுங்க எல்லாரும் வேற வழி இல்லாம எங்களை மன்னிச்சிடுங்க சிவபுத்திரரே, முருகா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழுறாருங்க. நம்ம முருகனோ, என்னையா நீங்க எல்லாரும் ஏதோ பெருசா சொன்னீங்க, நாங்க மத்தவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு, இப்ப பாருங்க நான் உங்களை கட்டி போட்டுட்டேன், இப்ப யாரு தோத்ததுன்னு கேட்க அந்த 10 பக்குகளும் பயந்து போய் இந்திர தேவரே எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, இந்த பையன் எங்களை புடிச்சுட்டான் அப்படின்னு கத்துறாங்க. அப்பதான் நம்ம முருகனுக்கு தெரிய வருது இது அந்த இந்திரனோட வேலைன்னு. உடனே அவரு, நான் நினைச்சேன் இது அந்த ஆளோட எப்படி இது அந்த ஆளோட வேலையா தான் இருக்கும்னு, என்ன முழு எதிரியா பாக்குறது அவன்தான் சொல்லிட்டு இருக்க, இந்த இந்திர மரத்துக்கு பின்னாடி இருந்து போட்டு கொடுத்துட்டீங்களாடா அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறான். அடுத்து நம்ம முருகன் இந்திர முன்னாடியே அந்த 10 பேரோட கட்டை அவுத்து விட்டு, சரி போய் தொலைங்கடான்னு விட்டுறாரு, மன்னிச்சு விட்டுறாப்ல, அவங்களே எங்களை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடறானுங்க. அடுத்து நம்ம முருகன் இந்திர கிட்ட போய், இந்திரரே மறந்துடாதீங்க, சிவனோட அருளும் சக்தியோட ஆசீர்வாதமும் நிறைஞ்ச ஒத்தவங்களை உங்க இந்திரி சேனையால கூட அவங்க மனசுல கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்க தாக்குதலுக்கு சரியான பதிலடியை இப்பவே என்னால கொடுக்க முடியும், ஆனா தேவர்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன், சிவபுத்திரனான என்னோட எண்ணம் எப்போதும் தாழ்ந்து போகாது, பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட மயில வர வச்சு அதுல ஏறிட்டு, இந்திரரே நான் இங்க இருந்து எல்லாரையும் விட்டுவிட்டு ரொம்ப தூரத்துக்கு போறேன், இனிமே நீங்க உங்க சொர்க்கத்தை போய் நல்லா கவனிச்சுக்கங்க ஆண்டுக்கங்க, சத்தியமா உங்க பதவி மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல போங்கன்னு சொல்லிட்டு மயில் மேலே
ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த இந்திரனுக்கு கடைசியில மிஞ்சினது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அவனோட அகங்காரம் மட்டும் அவனை விட்டு போக மாட்டேங்குது. இந்த பக்கம் அந்த அசுர தாத்தா அசுர குருதேவர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாப்ல. அசுர குருதேவரோ தாத்தாவை பார்த்தா ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி தெரியுதே, மனசுல என்ன நினைக்கிறாருன்னு வெளிப்படையா வெளியில சொல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காப்லயா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த தாத்தா, யோ சக்கராச்சாரியாரே, சுக்கராச்சாரியாரே, உனக்கு அந்த சிவனன் ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை இல்ல, வரப்போற காலத்துல நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க போற, நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்னோட அந்த மூணு பேரங்களோட மனமாற்றத்துக்காகத்தான் இவரும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். கட் பண்ணி திரிபுரா நகரத்துல அந்த மூணு பிளானட் ஏரியால உட்காந்து சிவ பூஜை செய்யற நம்ம தாரகாசுரனோட பசங்களை காட்டுறானுங்க. இவங்களுக்கு என்ன மனமாற்றம்னு பார்த்தா, இந்த அசுர தாத்தா சக்கரி கிட்ட ஒரு பிளான் சொல்லிருப்பாப்ல இல்ல, அசுரர்களை தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு திரிபுரத்தை அட்டாக் பண்ண சொல்லி அந்த பிளானை இவங்க இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுபடி அசுரங்க தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு இந்த திரிபுரத்தை அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு அந்த மூணு பேரங்களும் கண்ண திறக்கல. கடைசியில ஒரு பெரிய புயலை ஏற்படுத்த அவனுங்க கண்ண திறந்து பார்த்தா எதுக்க தேவர்கள் இவ்வளவு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்ததும் நம்ம பசங்க பொங்கி எழுந்து கையில வால் எடுத்து வெட்ட போக அந்த வேஷம் போட்ட அசுரங்க எல்லாம் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரானுங்க. அதை நம்ம ஆட்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தேவர்கள் தான் நம்ம திரிபுரத்தை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. தப்பா புரிஞ்சுக்கிறானுங்க. இதனால என்ன விபரீதம் நடக்க போகுதோ, கட் பண்ணி கைலாயமலையை காட்ட அங்க நம்ம சிவன் இந்திரன் கிட்டதே செஞ்சாலும் அது நம்ம பையனுக்கு நன்மையை தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம தேவி, இல்ல சுவாமி, நீங்க ரொம்ப கிருபை நிறைஞ்சவர், கருணையே உருவமா இருக்கிறவர், நீங்க எல்லாரையும் மன்னிக்க ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா இன்னொரு முறை இந்த இந்திரன் அப்படி செஞ்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சுவாமின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சிவன், பார்வதி, இந்த இந்திரனை எல்லாம் யோசிக்காத, நம்ம பையன் மேல மட்டும் நம்பிக்கை வை, அவனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவான்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாரு நம்ம சிவன். அப்புறம் திடீர்னு சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அந்த ஆளு நல்ல பெரிய தாடி வச்சுட்டு புகையை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுற. அந்த பக்கம் சொர்க்கலோகத்தை காட்ட அங்க இந்த இந்திரன் நம்ம முருகமேலையே தாக்குதல் பேர்ல ஏதோ நடத்தி தோல்வி அடைஞ்சிட்டான். ஆனா அவனோட அகங்காரம் கொஞ்சம் கூட குறையல. இவெல்லாம் ஒரு தேவராஜாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையோட நம்ம தேவர்களும் தேவகுருவும் இந்திரனை பார்க்க, இந்த இந்திரன் ஏன் எல்லாரும் என்னை இப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறா. மத்த தேவர்கள் எல்லாம் சபை நாகரிகம் கருதி பேசாம இருந்தாலும் நம்ம நாரதர் முன்னாடி வந்து, ஆமா இந்திரா, நாங்க என்ன பாக்குறோம்னா இவ்வளவு பெரிய கேவலமான தப்ப செஞ்சுட்டு எங்க முன்னாடி தில்லா நீ எப்படா இன்னும் உயிரோட வந்து நிக்கிற, எங்க சிவனும் தேவியும் உன்னை எப்படி இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கோம்னு பிட்ட போட்டுறாரு. அதுக்கு நம்ம இந்திரன், நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஏதோ முருகனை பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் செஞ்சேன், எல்லா தப்பு நான் தான் செஞ்சேங்கிற மாதிரி நினைக்கிறீங்க, ஆனா அது உண்மை இல்லை. நான் நல்லா யோசிச்சு தான் முருகனோட நன்மைக்காகத்தான் இது எல்லாம் செஞ்சேன். நம்ம கிட்ட இருந்து ஒருத்தவன் பாண்டிய நாட்டுக்கு போய் வேலை செய்ய போறான், போறவன் தகுதியானவனான்னு பார்க்க வேண்டாமா, அதான் என்னோட இந்திரிய சேனையை வச்சு சும்மா ஒரு டெஸ்ட் நடத்தின, இதெல்லாம் நான் சொல்லல, அந்த சிவனே பார்வதி தேவி கிட்ட சொன்னார், முருகனை பக்குவமாக்கத்தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அந்த மகாதேவரே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார், அவரோட பையனோட வாழ்க்கைக்கு நான் உதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகி சிவன் அவரோட கருணை நிறைந்த அந்த கண்களை எப்பவுமே எனக்காக திறந்து வச்சு என்ன பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இவன் அடிச்சு விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம நார்தர் சிரிச்சுக்கிட்டே, ஓ கதை அப்படி போகுதா, நடத்தியா நீ நடத்தியா நடத்தியா, சரி சரி, ஆனா முருகனோட வாழ்க்கைய பக்குவப்படுத்துறேன்னு நீயா ஏதாவது செஞ்சு மகாதேவருக்கும் தேவிக்கும் இன்னொரு வாய்ப்பை கொடுத்துறாத, அப்போ மகாதேவரோட அந்த கருணை நிறைந்த கண்ணு திறக்காது, மாறுதலா அவரோட கோபகரமான நெற்றி கண் திறந்துட போகுது, கண்ணை மாத்தி திறந்தாரு, நீ எரிஞ்சே சாம்பாயிரடா பாவி அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு நம்ம நாரதர். ஒழுங்கா இருந்துக்கோ ராஸ்கோல் அப்படின்னு மிரட்டுறாரு. அங்க கட் பண்ணி நம்ம தவம் செய்யற புதிய கேரக்டரை காட்டுறாங்க. அவன் இன்னும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவன் தவம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சிவன் சொன்னார் இல்லையா, சோ அவர் புகைய போட்ட அந்த இடத்துக்கு வந்து ப்ரூட் அப்படின்னு கூப்பிட அவன் கண்ணை திறந்து பாக்குறான். இந்த பேரே இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்குல்ல, ஆனா இத்தனை நாள் தவம் செஞ்சதுல அவனுக்கு சரியா கண்ணு தெரியல, வந்திருக்கிறது சிவந்தானா அப்படிங்கறத கூட கண்ணை கசக்கி கசக்கி பார்த்துட்டு சிவந்தான் வந்திருக்கிறார் அப்படிங்கறத உறுதிப்படுத்துற உடனே அப்படியே கீழே விழுந்து நம்ம சிவனுக்கு வணக்கத்தை வச்சுட்டு, பிரபு, என் தவம் உங்களை சந்தோஷப்படுத்திருச்சா, நீங்க எனக்கு காட்சி கொடுத்துட்டீங்களா, என்னோட அப்ப அந்த ஆளு எப்பவுமே அந்த முனிவர் எப்பவுமே என்ன திட்டிக்கிட்டே இருப்பாப்ல, நான் ஒரு மூர்க்கனோ, நான் ஒரு புத்தியே இல்லாதவனோ, நான் வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு எங்க டாடி, ஆனா இப்ப நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்து அந்த ஆளு சொன்னதை எல்லாம் பொய்யாக்கிட்டீங்க, ரொம்ப நன்றினு சொல்லிட்டு நம்ம சிவனை பார்த்து, சிவனே எனக்கு காட்சி கொடுத்துட்டீங்க, வரமெல்லாம் கொடுப்பீங்களா, கொடுக்காம ஓடிட மாட்டீங்களே அப்படின்னு நம்ம சிவனை பார்த்தே கேக்குறான். நம்ம சிவனும், ஆமா கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்ல, இந்த நட்டு கலண்ட கேஸ் இப்பதான் என்ன வர வாங்கலாம் அப்படின்னு நம்ம சிவங்கிட்டயே யோசனை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவர், நீயே யோசிப்ப தம்பின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் அந்த வழியில இருந்து பாக்குற நம்ம விஷ்ணு நாரதர்கிட்ட,
நாரதா, இந்த புரூக்குங்கிற கேஸுக்கு நீங்க தானே மகாதேவரை நோக்கி தவம் செய்யணும் யோசனை கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு கேட்க, நம்ம நாரதரும் ஆமா பிரபு நான் தான், அவன் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவன், ஆனா அப்பா திட்டாரு, நான் வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா செய்யணும்னு என்கிட்ட வந்து கேட்டேன், நான் தான் சிவனை நோக்கி தவம் செய் அவர்கிட்ட இருந்து வரவாங்கன்னு ஐடியா கொடுத்தேன், ஆனா என்ன வரத்தை கேட்க போறான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம விஸ்டு இவனுங்க வரத்தை வாங்குறதுல ப்ராப்ளம் இல்ல, அது ஒரு ததாஸ்துவோட முடிஞ்சு போயிடும், ஆனா வரத்தை யூஸ் பண்ற முறை அதுலதான் இந்த ப்ராப்ளமே இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட நம்ம பிரம்மரும் ஆமா அதுலதான் நம்ம தலையும் உருளுது, அவனுங்களோட அழிவும் அதுலதான் ஆரம்பம் ஆகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த மேட்டருக்கு அப்புறம் வருவோம். நம்ம முருகை என்ன செய்யறாருன்னு அந்த பக்கம் போய் பார்த்தா, அவர் ரொம்ப சேஃபா தன்னோட மயில் மேல ஏறி டிராவல் பண்ணி வட இந்தியாவோட எல்லை கைலாய மலையில இருந்து நம்ம தென்னகத்தை நோக்கி பாண்டிய நாட்டை நோக்கி அப்படியே பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு வழியா பக்கத்துல நெருங்கிறாரு, தேவ நகரிலேயே அப்படியே வந்து இறங்குறாரு. முருகை மயில் மேல இருந்து அப்படியே கையில வேலோட இங்க வந்து இறங்க, நம்ம பாண்டிய நாட்டு இளவரசி மீனாட்சி தேவி அவங்க குடும்பத்தோட முருகனை வரவேத்து மரியாதை செய்யறாங்க. ஆனா இந்த வரவேற்கிற கூட்டத்திலேயே ஒருத்தன் ஒரு கருப்பு ஆடு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். நம்ம முருகை அவனை எல்லாம் கடந்து நம்ம மீனாட்சி தேவி கிட்ட போக, அவங்க ஆரத்தி எடுத்து விபூதி பூசி மாலை போட்டு நம்ம முருகனை வரவேற்று, முருகா உங்களை மாதிரி ஒரு வீரனுக்காக தான் எங்க நாடே காத்துக்கிட்டு இருந்துச்சு, நீங்க வந்து எங்க வாழ்க்கையில இன்னும் ஒளியேத்தி வைக்க போறீங்க, அசுரர்களால நாங்க படுற அந்த கஷ்டத்தை போக்க போறீங்கன்னு பேச, நம்ம முருகை நீங்க எல்லாரும் என்ன இவ்வளவு அன்பா வரவேற்கிறீங்களே, இதற்கு நானே என்ன கைமாறு செய்ய போறேனோ அப்படிங்கிற மாதிரி பேசுறேன், ஆனா நான் நிச்சயமா அசுரர்களோட அந்த டார்ச்சர்ல இருந்து உங்க நாட்டுக்கு முக்தி கொடுக்க போவேன், அது மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்றேன். எல்லா பேரும் சேனாதிபதி கார்த்திகேயன் ஜெய் அப்படின்னு கோஷம் போடுறாங்க. அப்போ அதுல ஒரு கருப்பு ஆடு வித்தியாசமா பிஹேவ் பண்றதை பார்த்து நம்ம முருகை அவனை நோக்கி அவரோட வேலை எடுத்து வீச, அந்த வீரன் இல்ல இல்ல அவன் முதல்ல வீரனே கிடையாது, அவன் ஒரு அசுரன். நம்ம முருகை அவன் கிட்ட போக, அந்த அசுரன் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிறான். அப்ப நம்ம முருகன் வேவு பார்க்க வந்ததானே, வந்த வேலையை ஒழுங்காச்சு, போய் சொல்லு உன்னோட அசுரன் திரிபாதம் கிட்ட போய் சொல்லு, அவன் தானே உங்க தலைவன், சேனாதிபதி கார்த்திகேயன் வந்து விட்டார்னு போய் சொல்லு, ஒரு கால் உன் தலைவன் திரிபாதன் மனசு மாறி திருந்திட்டானா நான் அவனை உயிரோட விட்டுருவேன், இல்லனா என் கையால அவன் சாக போறது உறுதினு சொல்றா. கட் பண்ணி நம்ம கலந்து போன கேச காட்டுறாங்க. அந்த ஆளு இன்னும் நம்ம சிவங்கிட்ட என்ன வரம் கேக்குறதுன்னு தெரியாம, இந்த வரம் கேட்கலாமா அந்த வரம் கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே, இதுல நம்ம சிவங்கிட்டயே பிரபு உங்களுக்கு எதுவும் லேட் ஆகல இல்ல, அவசரப்பட்டு கிளம்பிட போறீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம சிவன் இல்ல ப்ரூக் நான் வெயிட் பண்றேன், நீ நல்லா யோசிச்சு கேளுன்னு சொல்ல, அவன் இந்த யோசிக்கிறேன் சொல்லிட்டு உலகத்துல என்ன இருந்தா எல்லா பயல்களும் மதிப்பானுங்களோ அந்த ஐட்டத்தை எல்லாம் யோசிச்சு பாக்குறான். என்ன இருந்தா உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. சக்தி, சக்தி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சிவங்கிட்ட, பிரபு நீங்க என்ன ஒரு சக்திசாலி ஒரு சக்திமானா மாத்திருங்கன்னு வரம் கேட்கிறான். நம்ம சிவனும் நிச்சயமா, ஆனா என்ன சக்தி வேணும் உனக்கு, அதை நீ ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்டாதானே நான் வரம் தர முடியும்னு சொல்ல, இந்த கலண்ட கேஸ் இது வேறையா, சக்தி வேணும் ஆனா என்ன சக்தி என்ன சக்தின்னு யோசிச்சுட்டு கடைசியில எனக்கு சாவ கொடுக்கற சக்திய கொடுங்க, யாரு சாகணும்னு நான் நினைக்கிறேனோ அவன் உடனே செத்து போகணும், அப்பதான் என்னை பார்த்து பயந்து எல்லா பேரும் எனக்கு மரியாதை கொடுப்பானுங்க, யாரும் என்ன மென்டல் புத்தி இல்லாதவன் கலடகேசன்னு சொல்ல மாட்டானுங்க, சொன்னானுங்க செத்தானுங்க அப்படின்னு ஒரு வரத்தை கொடுங்க, நான் எவன் தலையில கை வச்சாலும் அவன் செத்துறணும், அந்த வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறேன். இப்படி இவன் எவன் தலையில கை வச்சாலும் அவன் சித்திரனுமா, அந்த மாதிரி ஒரு வரம் வேணும்னு கேட்க, நம்ம சிவனும் யோசிச்சுக்கிட்டே ப்ரூக் இந்த வரம் வேண்டாம், நான் வேணும்னா உனக்கு யோசிக்கிறதுக்கு இன்னும் டைம் தரேன், வேற ஏதாவது வரம் கேளு, நான் வேணும்னா உன்னை அறிவில் சிறந்த மேதாவியா அறிவாளியா மாத்திரேன், அந்த மாதிரி வரம் கொடுக்கட்டுமா அப்படின்னு அவரே முன் வந்து கேட்கிறார். ஆனா இந்த பைபிள்ல இல்ல இல்ல அறிவா, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய, எனக்கு நான் கேட்ட வரம் தான் வேணும், நான் ஒத்தவன் தலையில கை வச்சா அவன் உடனே சாம்பல் ஆகிரணும், அந்த வரம் தாங்க அப்படின்னு அடம்பிடிக்கிறான். நம்ம சிவனும் ஓ விதியை யாரால மாத்த முடியும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு உன் ஆசைப்படியே ப்ரூக் அப்படின்னு சொல்லி ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவன் சிரிச்சுக்கிட்டு சிவன் கொடுத்த அந்த சக்தியால அவன் ஒரு அசுரனா மாறி நிக்கிறான். இதெல்லாம் அண்டவெளியில இருந்து பாக்குற நம்ம விஷ்ணு பகவான் நம்ம நாரதர் கிட்ட, தேவரிஷி எதுக்கு நீங்க அந்த பயகிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க, நீங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்கீங்க, அவனுக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறங்கிற பேர்ல ஏட்டிக்கு பிட்டியா போய் உங்க தலையில அவன் கை வச்சிட போறா, அப்புறம் நடக்கிறது என்ன நடக்குமோ யாரு நடக்குமோ யாரு கண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாரதரையே கலாய்ச்சி பயப்படுத்துறாரு. அடுத்து இந்த வரவாங்கின கேரக்டரை காட்ட, அவன் வரத்தை வாங்கணுமே சரி அங்கிருந்து கிளம்பணும்னு இல்லாம நம்ம சிவங்கிட்டயே, பிரபு நீங்க நான் கேட்ட வரத்தை ஒழுங்கா கொடுத்துருக்கீங்களா, என்ன ஏமாத்தலையே, இல்ல இல்ல நான் உங்களை நம்ப மாட்டேன், கேட்ட வரத்தை கேட்ட மாதிரியே கொடுத்துருக்கீங்களான்னு நான் செக் பண்ணி பார்த்ததானே தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை அண்டவழியில இருந்து பாக்குற நம்ம நாரதர் விஷ்ணு கிட்ட, பாருங்க பிரபு இந்த நட்டு கலண்டபைய நம்ம மகாதேவர் கொடுத்த வரத்தை போய் சந்தேகப்படுறான், இப்படி எல்லாம் எந்த வர வாங்கினாவது நடந்திருக்கானா நடத்திருக்கானா அப்படின்னு கேட்க, நம்ம விஷ்ணு தேவரிஷி இவனுக்கு சிவனுக்கு மேல சந்தேகம் இல்ல, உங்க ரெக்கமெண்டேஷன் மேலதான் சந்தேகம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி நம்ம நாரதர மறுபடியும் பயமுறுத்திட்டு இருக்கிறார். அடுத்து அந்த கலண்ட கேஸ் நம்ம சிவங்கிட்ட, பிரபு வரம் ஒர்க் ஆகுதான்னு நான் செக் பண்ணிட்டு இதோ வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும், எங்கேயும் போயிட கூடாது, இங்க இருந்து அசைய மாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க அப்படின்னு கேட்க, நம்ம சிவனும் சத்தியமா நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த கலண்ட கேசம் வரத்தை செக் பண்ண சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறா. யாரு தலையில கையை வச்சு யார சாகடிக்க போறான்னு தெரியல. அங்க கட் பண்ணி இந்த திரிபுரத்துல இருக்கிற தாரகாசனோட பசங்களை காட்டுறாங்க. தேவர்கள் தான் திரிபுரத்தை தாக்கினாங்கன்னு இவனுங்களும் நம்பி அவனுங்க தாத்தாவோட பிளான்ல இவங்க விழ போறானுங்க. அப்ப அந்த தாத்தாவும் டே பேரனுங்களா இப்பயாவது தெரிஞ்சுக்கடா
வந்தா யாரு உங்களோட உண்மையான எதிரின்னு நேத்து அசுரர்களான உங்களை தாக்க அந்த தேவர்கள் வந்தானுங்க. அப்போ உங்களை காப்பாத்துறதுக்காக அந்த வரம் கொடுத்த சிவன் கூட அங்க வரலையே. அந்த ஆளு சும்மா வரத்தை கொடுத்து உங்களை உங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு உங்க அப்பனை கொண்டு யுத்தத்துல ஜெயிச்சிட்டான். இனிமேலாதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கடா, அந்த சிவனை நம்பாதீங்கடா, அந்த ஆள நீங்க கூட்டாலும் வரமாட்டாரு, ஒழுங்கா இப்பயாவது முழிச்சுக்கோங்கடான்னு பேரனுங்களை பிரெயின் வாஷ் பண்றாரு. இந்த பக்கம் அந்த நட்டுக்கலண்ட பையன் என்ன பண்றான்னு பாப்போம். அவன் வரத்தை செக் பண்ணேன்னு ஒரு இடத்துக்கு போய் அங்க நிறைய மாடுகள் இருக்கு. அதுல இவன் ஒரு மாடு மேல கைய வைக்க வரத்தின் பலனா அந்த மாடு எரிஞ்சு சாம்பல் ஆயிருது. உடனே அவன் சந்தோஷமாகி வேலை செய்யுது வேலை செய்யுது வரம் வேலை செய்யுது. ஆனா ஒருவேளை அனிமல்ஸ் மேல விலங்குகள் வேலை மட்டும்தான் இந்த வர வேலை செய்யுமோ, மனிதர்கள் மேலையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கணுமேனு அங்க இருந்து கிளம்பி ஒரு ஆசிரமத்துக்கு போய் அங்க பேசாம யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முனிவரோட தலையில கைய வச்சு அவரை சாம்பலாக்கி வேலை செய்து வேலை செய்துன்னு குஷியாகிறான். அப்போ ஆசிரமத்துல இருக்கிற எல்லாரும் அசுரன் அசுரன்னு பயந்து ஓடுறாங்க. அப்போ இந்த கலண்ட கேஸ், அப்போ நான் கை வச்சாலே எல்லாரும் சாம்பல் ஆயிடுறாங்க, அட இதையே நாம ஒரு பெயரா வச்சிடலாமேனு இனிமே என் பேரு புரூ கிடையாது, என் பேரு சாம்பல் அசுரன், சாம்பல் அசுரன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். சாம்பல் அசுரன் இவனுக்கு புது பேரை வச்சாச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம சிவன் அந்த அசுரன் வெயிட் பண்ண சொன்ன அந்த இடத்துலயே இருந்து பாத்துக்கிட்டு தாங்க இருக்காரு. அடுத்து இந்த அசுரன் மறுபடியும் ஆனான்னு இழுக்கிறான். இப்ப என்னடா ஆனான்னு பார்த்தா இவனுக்கு வரத்த தேவர்கள் மேலையும் யூஸ் பண்ணி பார்த்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணுமா, செக் பண்ண போறேன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம தேவலோகத்துல இருக்கிற யாருக்குமே இந்த புது சாம்பல் அரசனை பத்தி எந்த நியூஸும் இன்னும் வரல, இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதுலயும் குறிப்பா நம்ம இந்திர வழக்கம் போல சோமமானத்தை குடிச்சு விட்டு நம்ம தேவலோகத்து தேவதைகளோட ரூம்ஸ் எல்லாம் இன்னும் வசதியானதாக மாத்த போறேன், நான் தேவராஜாவா இருக்கும் போது எந்த தேவதைகளுக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு விட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொம்பளை பிள்ளைகளை இன்னும் ஏகப்பட்ட லேடிஸ அந்த புறத்துல ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்கெச் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பக்கி. அப்ப நம்ம நாரதர் பதறி போய் அங்க வந்து, யோ இந்திரா அதெல்லாம் நீ சொர்க்கலோகத்துல உயிரோட இருந்தாதானே, இதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்ப ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஓடுறதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்ல, நம்ம இந்திர என்னாச்சு நாரதர், ஏன் நீங்க இப்படி பயந்து போயிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்ப நம்ம நாரதர், மேட்டர் இன்னும் உனக்கு தெரியலையா, இந்த மாதிரி சாம்பல் அரசன் ஒருத்தவர் இருக்காண்டா, அவன் மகாதேவர்கிட்ட இருந்து வாங்கின அந்த வரத்தை வச்சு உங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காக சொர்க்கலோகத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம இந்திர என்னது இங்கயா அசுரனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ கரெக்டா நம்ம சாம்பல் அரசன் அங்க வந்து, ஆமா நான் தான் சாம்பல் அரசன் சொல்லிட்டு அங்க பேசாம நின்னுக்கிட்டு இருந்த ஒரு தேவன் மேல கைய வைக்க அவரும் அடுத்த கணம் சாம்பல் ஆகிறாரு. இதை பார்த்த அந்த அசுரன், அடடா அடடா தேவர்களும் சாம்பல் ஆகிறாங்க, நான் கூட ஏதோ வரோம் ஒர்க் ஆகாதோ அப்படின்னு நினைச்சேன், நல்ல வேலை வேலை செய்யுது, சரி வர வேலை செய்தே செக் பண்ணியாச்சே கிளம்புவோன்னு யோசிக்கிறானா, இல்ல அதுக்கு பதிலா நமக்கு தான் இம்புட்டு சக்தி இருக்கே, நாம ஏன் பூலோகத்துல வாழணும், நாம ஏன் இந்த சொர்க்கலோகத்துல இந்திரனை தூக்கி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம உட்காரக்கூடாதுன்னு ஒரு டவுட் வருது, ஒரு யோசனை வருது. டேய் இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்ல உங்க எல்லாரையும் சாம்பலாக்கிட்டு இந்த சொர்க்கலோகத்தை நான் ஆச்சு புரிய போறேன் அப்படின்னு சொல்ல அத்தனை தேவர்களும் அங்க இருந்து ஓடி போயிடறாங்க. ஆனா நம்ம நாரதர் அங்கிருந்து மறையாம நின்னுகிட்டு இருக்க அந்த அசுரன் தேவரிசின்னு சொல்லிக்கிட்டே அவர் கிட்ட வேற போறேன். அப்ப நம்ம நாரதர் பயந்துகிட்டே, மகனே என் தலைமையில கை வச்சிட மாட்டியே அப்படின்னு கேட்க அந்த அசுரன், சேச்ச உங்க மேலயா, எப்படி தேவரசி உங்க ரெக்கமெண்டேஷன்ல சக்திசாலியாக்க அந்த சிவனுக்கு ஒரு தீவிர பக்தனாக நான் இருக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். அப்ப சரியா நம்ம தேவி அங்க வர அந்த அசுரன் நம்ம தேவியை பார்த்து விட்டு, அட இவங்க நம்ம சிவனோட பொண்டாட்டி பார்வதியாச்சே, அவங்க வனத்துல என்ன செய்யறாங்க, என்ன அழகா வேற இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு சக்திசாலிக்கு தான் இந்த மாதிரி ஒரு அழகி பொண்டாட்டியா வரணும், ஆனா சிவன் நடுவுல இருக்காரு அவரை என்ன செய்ய, சரி சரி நாரதர் புத்தியை யூஸ் பண்ண சொல்லிருக்கிற, நாம புத்தியை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி நம்ம சிவன்கிட்ட வந்து பிரபு அப்படின்னு கூப்பிட, நம்ம சிவன் பாபுருக் வரத்தை எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன், இல்ல பிரபு இல்ல, இனிமே நான் புரூ கிடையாது, சாம்பல் அரசன் நான் அப்படின்னு சொல்ல, வரமெல்லாம் சூப்பர் பிரபு, நான் செக் பண்ணிட்டேன், ஆனா பாருங்க இப்ப நான் சக்திசாலி ஆகிட்டேன், இனிமே வாழ்க்கையில நான் செட்டில் ஆக வேண்டும் இல்லையா, சோ என்ன மாதிரி ஒரு சக்திசாலிக்கு சக்தியின் கடவுளான தேவி பார்வதி தான் சரியான மேட்சா இருப்பாங்கன்னு நம்ம சிவங்கிட்டயே பேசுறா. இத அண்டவழியில இருந்து பாக்குற நம்ம நாரதர் ஷாக் ஆகி விஷ்ணு பகவான் கிட்ட, பிரபு இந்த சண்டால என்ன கடைசியில இப்படி புத்தி மொழிக்கு போயிட்டான், யாரு கிட்ட போய் என்ன பேசுறான் பாருங்க, இதுல நான் வேற புத்திய யூஸ் பண்றான்னு அட்வைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் புலம்ப
நம்ம விஷ்ணுவோ பிரம்மதேவரே, நான் எதிர்பார்த்த அந்த சமயம் வந்துருச்சுன்னு சொல்ல அதுக்கு நம்ம பிரம்மதேவர் விஷ்ணு பகவானே நீங்க சீக்கிரமாக ரெடியாங்கன்னு சொல்ற. இப்படியாக இவங்க ரெண்டு பேரும் நமக்கு புரியாத பாஷையிலேயே பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்காங்க. மேட்டர் என்னன்னு நமக்கு இன்னும் புரியல. அடுத்து இந்த கலண்ட கேஸ் நம்ம சிவங்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, பிரபு தேவி பார்வதி அடைய நீங்க தான் எனக்கு தடையா இருக்கிறீங்க, அதனால உங்க தலையில கையை வச்சு உங்களை நான் சாம்பலாக்கி தான் ஆகணும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலிக்காது, வலிக்காம உங்களை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு பேசுறேன். கடைசியில வரம் கொடுத்த நம்ம சிவன் தலையிலேயே கை வைக்க பார்த்து தான் பாருங்க அடுத்து என்ன ஆகும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க.